Good afternoon, all of you. Today we are going to see the exercise 3.17 and question number 3. Construct a 3 into 3 matrix whose elements are given by Aij is equal to I plus j whole cube divided by 3. So, in last class, we have homework. So, we have to work out the same thing. So, we have to create the matrix. Order of matrix is 3 into 3. 3 into 3 is what we have to do. 3 row இருக்கணும் 3 காலம் இருக்கணும் ஸோ எப்படி இருக்கலாம் அப்படின்னா A11 A12 A13 அதே மாதிரி A21 A22 A23 அதே மாதிரி A31 A32 A33 இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம கொடுத்துருக்க அந்த Aij அப்படிங்கிறது என்னென்னா ஐஏவும் ஜேஏயும் ஆட் பண்ணி அதை க்யூ பண்ணணும் க்யூ பண்ணி 3 என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணால் நம்ம கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு அந்த வேல்யூ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா A11 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ A11 அப்படிங்கும்போது நம்ம இங்கே ஐக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா 1 கொடுக்க போகிறோம் ஜேவுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம் 1 தான் கொடுக்க போகிறோம் எதில் அப்படின்னா கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷனில் ஸோ A11 இஸ் ஈக்குவல் டு ஐக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஜேவுக்கு பதிலாக 1 க்யூபு டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 1 + 1 நமக்கு என்ன வரும்னா 2 வரும் 2வை க்யூ பண்ண போகிறோம் 2 × 2 × 2 2 × 2 = 4 4 × 2 = 8 ஸோ 8 / 3 அப்படிங்கிறது தான் வேல்யூ இதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கேன்சல் பண்ண முடியாது அதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஸோ அதனால் அந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும் நீங்கள் டெசிமலில் போட வேணாம் ஃப்ராக்ஷன்லேயே போட்டுக்கலாம் தென் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா A12 மீன்ஸ் என்னடா ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் A12 சொல்கிறோம் ஸோ 12 மீன்ஸ் என்னென்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு 2 ஸோ ஐக்கு பதிலாக 1 ஜேவுக்கு பதிலாக 2 ஆட் பண்ணுறீங்க க்யூ பண்ணுறீங்க 3 போடுறீங்க 1 2 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 3 வரும் 3 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 27 வரும் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் 3 / 3 / 3 இதுலேருந்து ஒரு 3 அடிச்சிட்டிங்கன்னா 3/2 தான் நமக்கு இருக்கும் 3 × 3 என்ன வந்துடும் 9 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்தது A13 A13 மீன்ஸ் என்ன அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு 3 ஸோ என்ன பண்ண போகிறோம் 1 + 3 ஹோல் க்யூப் டிவைடட் பை 3 ஸோ 4³ மீன்ஸ் என்னடா வரும் 4 × 4 × 4 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 4 × 4 = 16 16 × 4 = 64 64 / 3 சார் நீங்கள் இந்த சமையலாம் வந்து இதுமேக்க 4 × 4 × 4 மாதிரி இங்கே 3 × 3 × 3 போடலையே சார் அப்படின்னா ஒவ்வொரு கணக்குக்கும் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரே சமையல் நம்ம எல்லா மாடலையும் சொல்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இங்கே நம்ம டேரெக்டாக போட்டோம் இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணி போட்டோம் இங்கே நம்ம தனித்தனியாக காமிச்சே போட்டிருக்கோம் சரியா நீ எல்லாத்தையும் இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா தானிஷ் கேட்போம் சார் நீங்கள் இதுக்கு இதுமேக்க சொல்லலையே சார் அது மாதிரி மஃபாஸ் கேட்பான் சார் நீங்கள் இது மாதிரி இங்கேயும் போடலாமா இல்லை இதுதான் இங்கே 4க்கு மட்டும்தான் இப்படி போடணுமா அப்படின்னு கேட்பான் ஸோ அதனால் இது எல்லாத்துக்குமே நம்ம போடலாம் எல்லா மாடலையும் நான் ஒரே சமையல் உனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஒவ்வொரு சம்முக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு இதை காட்டுறோம் ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா A21 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ A21 அப்படின்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் I இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் J இஸ் ஈக்குவல் டு 1 ஸோ என்ன பண்ண போகிறோம்னா 2 + 1 ஹோல் க்யூப் டிவைடட் பை 3 ஸோ இங்கே 2 ஒன்றையும் ஆட் பண்ணால் 3 வரும் 3³ மீன்ஸ் எப்படா போடுவோம் 3 × 3 × 3 டிவைடட் பை 3 இதை 2 கேன்சல் பண்ணுங்கள் 3 × 3 = 9 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது அதே மாதிரி A22 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க இப்போ என்ன வரும் நமக்கு 2 + 2 ஹோல் க்யூப் டிவைடட் பை 3 4 க்யூப் பண்ணால் என்ன வரும் 64 வரும் ஸோ 64 / 3 அப்படிங்கிற வேல்யூ போட்டுடலாம் அதே மாதிரி A23 மீன்ஸ் என்னடா வரும் 2 + 3 ஹோல் க்யூப் டிவைடட் பை 3 ஸோ 5 நீங்கள் 3 times போட்டிங்க அப்படின்னா 125 கிடைக்கும் டிவைடட் பை 3 அதே மாதிரி A31 அப்போ என்ன வரும் 3 + 1 ஹோல் க்யூப் டிவைடட் பை 3 ஸோ 4³ என்ன வரும் 64 வரும் ஸோ 64 / 3 அப்படிங்கிற வேலையாக போட்டுக்கலாம் தென் அடுத்தது A32 3 + 2 ஹோல் க்யூப் டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 5 × 5 × 5 டிவைடட் பை 3 ஸோ 125 / 3 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிடும் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் A33 அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ 3 + 3 ஹோல் க்யூப் டிவைடட் பை 3 3 + 3 நமக்கு என்ன வரும்னா 6 வரும் ஸோ 6 × 6 × 6 டிவைடட் பை 3 1³ = 3 2³ = 6
சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டூ எவ்வளோ வரும் செவன்ட்டி டூ கிடைக்கும். ஸோ நம்ம இந்த த்ரீ இன்ட்டு த்ரீ மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம அந்த எலிமெண்ட்டை நம்ம எடுத்து எழுதிடலாம். ஸோ ஏஐஜே நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த ஏஐஜே எப்படி இருக்க போகுது அப்படின்னா மேட்ரிக்ஸ். ஸோ ஏ ஒன் ஒனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா எயிட் பை த்ரீ கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ ஒன் டூக்கு நயன், ஏ ஒன் த்ரீக்கு சிக்ஸ்டி ஃபோர் டிவைடட் பை த்ரீ, அதே மாதிரி ஏ டூ ஒன் அப்படிங்கிறதுக்கு நயன், ஏ டூ டூ அப்படிங்கிறதுக்கு சிக்ஸ்டி ஃபோர் டிவைடட் பை த்ரீ, ஏ டூ த்ரீ அப்படிங்கிறதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை த்ரீ, ஏ த்ரீ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் டிவைடட் பை த்ரீ, ஏ த்ரீ டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை த்ரீ, ஏ த்ரீ த்ரீ நமக்கு செவன்ட்டி டூ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த த்ரீ இன்ட்டு த்ரீ மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்மில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே ஐக்கும் ஜேக்கும் பதிலாக ஒர்க் அவுட் பண்ணி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஆர்டர் கொடுக்கும்போது ஆர்டரை நீங்கள் கரெக்டாக எழுதிக்கணும். ஆர்டரை கரெக்டாக எழுதினா தான் இந்த சம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதில் எங்கேயாச்சும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சம் எல்லாமே டோட்டலாக என்ன ஆயிரும், மிஸ்டேக் ஆயிரும். இந்த இடத்துல நமக்கு டிட்டர்மினன்ட் அதாவது மாடுலஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. மாடுலஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மைனஸ் வேல்யூ வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ் வேல்யூவாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எதுக்காக அப்படிங்கிறது இந்த சம்மில் சொல்லிடலாம். அதாவது மாடுலஸ்க்குள்ளே மைனஸ் ஃபைவ் வருது, மாடுலஸ்க்குள்ளே மைனஸ் ஃபைவ் வருதுன்னா நான் அவனை எப்படி போட சொன்னேன் அப்படின்னா ஃபைவாக போட்டுக்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாடுலஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உள்ள உள்ள வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதுதான் அதுக்கான வேல்யூ. இப்போ பாருங்கள் ஃபைவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நம்ம ரூட் எடுத்திங்கன்னா ஃபைவ் தான் கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணோம், டேரெக்டாக இங்கே மைனஸ் ஃபைவ் வந்தால் மாடுலஸ்க்குள்ளே ப்ளஸ் ஃபைவ் போட்டுக்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது லாஸ்ட் சம்மில் இருந்தது. ஸோ பசங்க நேற்று நிறையா பேர் டவுட் கேட்டதுனால அதில் கிளியர் பண்ணேன். ஸோ இந்த சம்மில் டவுட் இருந்தால் கேட்கலாம்.